நீங்க வாழைப்பழம் துண்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அதோட வழி. இல்ல ஏங்க, எவ்வளவு கஷ்டம் தருமாங்க, அதை அரைச்சி அடிச்சு மென்னு வாயில விட்டு கருமா. அப்ப நீங்க நிறைய சாப்பிடுறீங்க போலியா? அம்மா எல்லாம் பசி. ஓ நோ, காலையில் ஆனா ஒரு பழம் சாப்பிடணும் டாக்டர் சொன்னாரு. ஆஹா, இதை உடைக்காம வேற சாப்பிடணும் வேற சொல்லிவிட்டாரு. உடைக்காம மெல்லாம முழுங்கணும்னு வேற சொல்லிட்டாரு. எப்படி மெல்லாம உடையாம முழுங்கிறது? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. என்னங்க? ஓ நோ, இல்ல குறுகுறு பாலப்பழத்தையே பாக்குறீங்களே, அதான் கேட்டேன். வேணுமா உங்களுக்கு? பழமெல்லாம் தர முடியாதுங்க. ஹலோ, என்னங்க இதையா பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல குறுகுறு பாக்குறீங்களே. நாங்க பார்த்தோம். அது வேற வளைஞ்சு வேற இருக்கு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. என்னங்க டீசன்ட்லாம் பார்க்க முடியுமாங்க அந்த டைம்ல? இல்லைங்க, இதை பல்லில் படாமல் சாப்பிடணுமாங்க. அதுதான் எனக்கு பல்லில் பட்டால் அந்த பல்லில் வந்து இந்த ஈர் பிரச்சனை இருக்குங்க. பல்லில் படாமல் நாலு நாளைக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க, எந்த பொருளாக இருந்தாலும். இது என்ன பண்ணும் அப்படியே பல்லிலே படாமல் உள்ள தள்ளிலாம் பார்க்குறேன். முடியாது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? செருப்பு பிஞ்சிடும். என்னதுங்க? ஐயோ, பிய்யக்கூடாதுங்க. ஐயோ, பிஞ்சு வச்சுங்க, பெரிய பிரச்சனை. எனக்கு உடையக்கூடாதான். Oh no. Oh. Hey. Ayyo, idugalum chadi pannade. Irunga. Unga paathala enga seekira saapra thonam irunga. Oh no. Ungalku enna prachana pa? Na vaala pala saapradhu ungalku enna prachana? Enakku onnu prachana illa, nee endirichu po, en pakkathula okkarada. Hey. நான் பழம் சாப்பிட்டா உங்களுக்காங்க வாமிட்டு வருது? ஏங்க பாக்காதீங்க, நீங்க சாப்பிடும்போது ஏங்க பாக்குறீங்க? எவ்வளவு பசியில வந்து உட்காந்துக்க தெரியுமா? பஸ் அந்த பக்கம் திரும்புங்க. ஏதோ எதையோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க. ஓ நோ, அதான் வாய் பத்தல இல்ல. அப்புறம் ஓ நோ, நிம்மதியா ஒரு வாழைப்பழம் செஞ்சு விடுறாங்களா? நிம்மதியா தின்னா நிம்மதியான இடத்துல போய் தின்னியா? இங்க வர நீ. Oh no. Hey. இது எதுக்கு இந்த கத்துறீங்க? வாழைப்பழம் வேணும்னு தோல் தான் சாப்பிடுறேன். Oh no. Thanks ங்க. நானே தூக்கி போலாம் நான். நீங்களே தூக்கி போடு. Hey.
நீங்க வாழைப்பழம் துண்ணு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அதோட வலி. இல்ல ஏங்க, எவ்வளவு கஷ்டம் தருமாங்க, அதை அரைச்சி அடிச்சு மென்னு வாயில விட்டு கருமா. அப்ப நீங்க நிறைய சாப்பிடுறீங்க போலயா? ஒருவேளை நம்மளுக்கும் நம்ம நம்ம லைஃப்ல தப்பி தவறி ஏதோ ஒரு நல்லது நடந்து நம்ம கல்யாணம் கூட நடந்துடலாம் இல்லையா? என்ன சொல்றது, நல்லா இருக்கீங்க. அதை சொல்ல வந்த நல்ல ஃபயர் 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 அத சொல்லுங்க. நான் அடிச்சு காட்டட்டுமா எவ்வளவு ஃபயர்? இது இதுக்கு மேல என்கிட்ட நீங்க ஏதாவது பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. நல்லா காலை பொளந்துக்கிட்டு மண்ணா அண்ணன் விட்டத்தை பார்த்து தூங்கவும் எவ்வளவு சுகமா. ஏங்க அந்த பக்கம் திரும்புங்க. எதுங்க அசிங்கமா இல்ல, இப்படி படுக்கிறதுக்கு உனக்கே அசிங்கம் தெரியல? உனக்கு வெக்கமா இல்ல? நானா அவுத்து போட்டாங்க படுத்து கிடக்குறேன். பட்டாதான் கேட்கணும், பட்டாதான் கேட்கணும், பட்டாதான் கேட்கணும். படல 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 பட்ட ஏங்க ஏங்க உங்க மேல பட்டுச்சா? பட்டல படலங்க, பட்டாதான் கேட்கணும். எப்பா என்ன இந்த சுத்த நான் சென்ஸ் தனமா நடந்துக்கிறீங்க? தொப்பி ஒண்ணு போட்டு வச்சுக்கிட்டு காதுல ஒரு ஏர்பாட்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு கையில் ஒரு செல்லு, இதில் ஒரு சரியான கொடுக்கணியா? நீடுக்கணா ஊர்ல அந்த கொடுக்கணிங்களா இருக்குங்களா, கை கிள்ளி கிள்ளி விடுமே அந்த கொடுக்கணி. சின்ன பிள்ளைல பார்த்தா அப்படி கிள்ளி கிள்ளி விடுது, ஒரு கிள்ளி விடுமே அந்த ஐயோ கட்டுங்க. நான் போட்டு பார்க்குறேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மோரக்கடையில நாங்க பார்த்தோம், மோரக்கடையில எனக்கு ரொம்ப ஹலோ உங்களை சொன்னா அப்பனா ஏங்க கையில உள்ள மோதிரத்தை சொல்லுங்க. என்னங்க நீங்க என்ன சொன்னது? உங்களோட கையில இருக்கிற மோதிரத்தை சொன்னங்க. நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்களா? சேண்டையும் ஆலையும் ஷூவையும் மோர கட்டையும் தாடியும் மண்டையும் செருப்பும் என்னங்க சொல்ல வந்தீங்க லாஸ்டா? ஒண்ணுமே சொல்ல வரல. ஒன்னு பொறி மாதிரி உட்காந்துருக்கு. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. பையனா அது பண்ணாட மாதிரி எது பெருசு அடிச்சு காட்டு. கால பசிய மாதிரி போடாதீங்க, கால் மாதிரி துவச்சு எத்தனை நாள் ஆச்சுங்க? கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது? கர்மம் நான் போடுவாங்க மேல காலே போடு. எதுங்க அப்ப நீங்க எல்லார மேல கால போடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸா நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட தூங்குவீங்களா அப்ப கால போடுவீங்களா?
கேக்குறேங்க. அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் காலை போட்டுறாதீங்க. எல்லா இடத்துல தூங்குறவங்க பசங்களா கூட இருப்பா, திரும்ப அவங்க காலை போட்டுறாங்க. சொல்லுவாங்க எதுவும் சதிகிதி பண்ண போகுதா? ஓ நோ. Double, 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 double,